குருச்சரணம். எனது எனர்ஜிஸ் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று ஓஹோன்னு வரணும்னு நம்ப வேண்டிக்கிறேன். நம்ம நேற்று என்ன பேசுகிறோம், போன இதில் பதிவில் அது நம்பர்ஸை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, எண்கள்னால் என்ன, அது என்னென்னலாம் பேசுகிறோம். இப்போ அந்த எண்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம உபயோகிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ அம்மா தொடர்ச்சி பேச போகிறேன். ஓகே சரிங்களா. நம்பர் 3க்கு வந்து எல்லோ கலர் மஞ்சள் இல்லையா, மஞ்சள்ங்கிறது வேறு அங்கே சில்வருங்கிறது வேறுங்க, மறந்துடக்கூடாது புரிஞ்சிச்சா. எல்லோ வந்து 3rd நம்பருக்கு. இப்போ 4th நம்பர், 4th நம்பருக்கு என்னென்னா ப்ரௌன், ப்ரௌனு அல்லது ஒயிட். அதாவது ப்ரௌன்கிறது என்னென்னா மறக்கிறதா, ப்ரௌன் அல்லது ஒயிட். ஓகே 5th நம்பர் சூப்பர் நம்பர். 5th நம்பருக்கு வந்து க்ரீன், பச்சை கலர் புரிஞ்சிச்சாக்கணுங்களா. அடுத்தது 6th நம்பர் ஷிமரி இன் நேச்சர்னா, அது வந்து இந்த கலர்னு கொடுக்குற ஷிமரிங்னா என்ன, பல 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 பலர் இருக்கும்ல, அது எதில் வேணுமாலும் பல பலர் இருக்கலாம், அந்த பளபளப்பான கலரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் புரிஞ்சிச்சாக்கணுங்களா. பளபளப்பாக எது இருக்குன்னு பாருங்கள், சக் சக் சக்னு அதை யூஸ் பண்ணி பாருங்கள் 6th நம்பருக்காரங்க. ஆச்சா 7th நம்பர் சிமெண்ட்டு கலர், அதாவது கிரே, கிரே கிரேங்கிறது சிமெண்ட்டு, சிமெண்ட்டினுடைய கலர் அதுதான் 7th நம்பருக்கு. நம்பர் 8 த கிரேட் ப்ளூ அல்லதுனா பிளாக். 8th நம்பர்னால் பிளாக்கு, 8th ப்ளூ மறந்துடக்கூடாது, பட் இட் வில் ஒர்க் லைக் எனி திங். 9th ரெட் பிடிச்ச கலர் இல்லை, ரெட் கலர் புரிஞ்சிச்சாக்கணுங்களா. இப்போ இந்த 9 கலரை நான் எப்படிலாங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய எனி ஃபஸ்ட் கிளாஸ் என்னுடைய ஒர்க் ஷாப்பில் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், என்னுடைய எந்த விதமான ஃபஸ்ட் ஒர்க் ஷாப் கிளாஸ்லேயும் நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னா ரெட் கலர்லாம் போட்டிருப்பேன். பிகாஸ் ஐ ஸ்டார்ட் வித் ரெட், ஏன்னா எனக்கு செவ்வாய் ஆச்சு, நான் அதெல்லாம் பார்ப்பேன். நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போ கலர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா எனக்கு ஒரு பீரியட் ஆஃபில் என்ன கலர் அப்படின்னு பார்த்துப்பேன். அதுக்கு ஆர்ஆர் ஸ்கேனிங் பண்ணிக்கணும், ஆர்ஆர் ஸ்கேனிங் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிடும். அதை வந்து பண்ணிக்கோங்க, சென்ட்ரல் வந்து பண்ணிக்கோங்க கண்ணுங்களா. எல்லோரும் எல்லோரும் ஐ எம் டெலிங், ஆர்ஆர் ஸ்கேனிங் பண்ணிக்கணும். ஒரு தரமாவது உங்கள் உடம்பை ஆர்ஆர் ஸ்கேனிங் பண்ணிக்கோங்க, ஒரு தரமாவது ஆர்ஆர் ஹீலிங்கும் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்ணுங்களா. எனக்கு ஒரு வியாதி வரவிட்டு நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற விட அதை தடுத்துக்கிறதுக்கு என்ன வேணும்னா ஆர்ஆர் ஸ்கேனிங் அண்ட் ஹீலிங். அது ரெண்டையும் எதுக்குன்னா ஆரா வந்து சும்மாவே கிளென்சிங் பண்ணிக்கிட்டாலே போகிறோம், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். இப்போ ஒரு வீட்டில் அழுக்காக ஒட்டடையாக கிடக்குது, கண்டது கடியது இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க, அதை போய் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறீங்கல்ல. அதே மாதிரி தான் உங்கள் உடம்புல இருக்க ஒட்டடை, உங்கள் உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் என்ன எடுக்கிறதுக்கு தான் என்னது கண்ணுங்களை, நம்மளுடைய ஆரா கிளென்சிங். அது வேறு கொஞ்சம் ஹீலிங் அப்படிங்கிறது வேறு. இப்போ சென்டரில் ஹீலிங்கும் ஆரம்பித்தாச்சு, எல்லா வியாதிகளுக்கும் ஹீலிங் ஆரம்பித்தாச்சு புரிஞ்சுதா. என்னவாக இருந்தாச்சு, ஆனால் ஒரே ஒன்று, 7 வந்து ஹீலிங் பண்ணிக்கிற முடிஞ்சால் மட்டுமே வாங்க, இல்லாட்டா வராதிங்க. நன்றி புரிஞ்சிச்சா. ஆமாம், ஏன்னா ஹீலிங்கிறது அப்படி இல்லை, உங்களுக்கு 4 இட்லி சாப்பிட வேணும்னா 4 இட்லி சாப்பிட்டா தானே வயிறு நிறைய சிலைங்களே, சும்மா 1 இட்லி திரும்பிட்டு வயிறு நிறையிலே சொல்லக்கூடாது. ஸோ அதை சொல்லுவாங்க, உங்கள் வியாதியை பொறுத்து இத்தனால் நீங்கள் வந்துட்டிங்கன்னா வில் சி லிட்டில் இஃபோர் அப்படி இஃபெக்ட் நம்ம பார்க்கலாம் அப்படி அவங்க சொல்லுவாங்க. கீழே சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க சமத்தா புரிஞ்சிச்சா செல்லுங்களே வைரங்களே. இப்போ நம்ம சொல்கிற கேட்டுக்கோங்க. இப்போ இந்த கலர்ஸை எந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சிச்சா. இப்போ கலர்ஸை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வரலாம் இல்லை, எந்த நேரத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அந்த இன்டர்வியூக்கு போகிறது எந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதை தனியாக எடுத்துக்கோம், பார்ட் 2 எடுத்துக்கோம் புரிஞ்சிச்சா. ஏன்னா நான் ஒரே டைத்து நான் சொன்னேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், நான் கலர்ஸை எப்படிலாம் அப்ளை பண்ண போகிறேன் அது வந்து நமக்கு அடுத்த இதில் வந்துடுது எப்படின்னு பார்ப்போம். இந்த கலர்ஸ் நான் இருக்கிறேன், இப்போ கலர்ஸ் என்ன பண்ண போகிறேன் நீங்கள், நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அப்போ என்னுடைய கலர் வந்து என்ன டைப் ஆஃப் இன்டர்வியூ இல்லையா, அது ஒன்று இருக்கும். ரெண்டாவது எந்த டேட்டில் போகிறேன், நம்ம நினச்ச நம்ம குசா நம்ம டேட்லேயோ இல்லை இதுலேயோ உங்களுக்கு வராது. அப்போ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எந்த நம்பரை குட்டினாலும் 9 வந்துடும், இது 31ஆம் தேதியாக இருந்தாலும் சரி 4ஆம் நம்பரில் வரும், 29 2 வரும், 28 1 வரும், 27 9 வரும், அமே கரெக்ட். நீங்கள் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நம்பராக கொண்டுங்க. இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 2ஆம் தேதிக்கு அதாவது 29ஆம் தேதியில் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சில்வர் எடுக்கணும் உங்கள் ட்ரெஸ்ஸை புரிஞ்சிச்சா. சரி அம்மா சில்வர் எடுத்துக்கணும், அப்போ என் குசா நம்பர் என்னத்துக்குமா ஆறுது, உங்கள் குசா நம்பரில் ஒரு பேனாக வச்சுக்கோங்க உங்கள் புரிஞ்சுதா, உங்கள் குசா நம்பர் 4 வச்சுக்கோங்களேன், மஞ்சள் கலர் பேனா
செல்வ கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறீங்களா? புரிஞ்சிச்சா? நான் என்ன டேட்டோ அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க. எந்த விதம் எந்த இது உங்களுக்கு உங்கள் குசாயன் என்ன இருக்கோ அதை கட்டாயமாக யூஸ் பண்ணிடுங்க. குசாயம் என்ன ஆனால் அதனுடைய கலர் பேனா இல்லை ஒரு கர்ச்சீஃபு இல்லை ஒரு பர்ஸு இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க. இந்த ஷீட்டை வாங்கி கட் பண்ணி அந்த கலர் பேப்பரை கூட இல்லாட்டா கலரை வாங்கி அடித்து அதுங்க இல்லாட்டா உங்கள் பேரை அந்த கலரில் ஒரு பேப்பரில் எழுதி டக் உள்ளே வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் தட் கலர் டு கெட் தட் வைப்ரேஷன் இன் டு த ஆரா. புரிஞ்சிச்சா? ஆறால் அது நடக்கிறதுக்காக அந்த கலரை யூஸ் பண்ணிக்கிறீங்க. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா கணங்களா? புரிஞ்சிச்சா? இன்னும் எந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. பொதுவாக உங்களுக்கு நிறையா இருக்குது, எத்தனை வகையில் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க போகிறீங்க, இப்போ மரக்கலர் வேணும் இல்லையா, இப்போ கிரீன் கலர் வேணும். நொச்சி இலை நான் சொல்லியிருக்கேன்ல, நொச்சி இலை வந்து வேற கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். நொச்சி வேறு என்ன கலரு? ப்ரௌன் கலர். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ நொச்சி வேறு வந்து யாருக்கு வந்து என்ன அன்றைக்கி என்ன டேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? இப்போ நாலாம் நம்பரில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருது, நொச்சி வேற சேச்சக் பச்சு குச்சு கொண்டு போக வேண்டியதானே, ரைட்டா? இல்லை உங்களுடைய குசா நம்பர் நாளாக இருந்துச்சுன்னா நொச்சி வேற எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? நொச்சி வேறு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது புரிஞ்சிச்சா? அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பட்டை, அந்த பட்டையை மடித்து ஒரு ஒரு ரூபாய் நோட்டுக்குள்ளே வச்சு, நல்லா பச்சை ரூபாய் நோட்டில் தான் இப்போ வருது, அதுக்குள்ளே வச்சு மடக்கி அதை வச்சுக்க வேண்டியது. புரிஞ்சிச்சா? சூப்பராக யூஸ் பண்ணுற நம்பர் சார். நீங்கள் எவ்வளோ அருமையாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அருமையாக ஜெயம் நடக்கும். இதோட மற்ற கிளாஸ்லாம் வந்து ரேக்கி அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கதையே வேறு. புரிஞ்சிச்சா? இதை வச்சு புகுந்து விளையாடலாம். புரிஞ்சிச்சா? இத்தனை வருஷம் இந்த அம்மா வந்து தூக்காமல் ஆண்டவன் ஜெயிக்க வச்சுட்ருக்கான்னா, இந்த யுக்திகளெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். ஒவ்வொரு நேரமும் யோசிக்கணும் கண்ணா, இதெல்லாம் கிடச்சிருக்குன்னா இது எப்படிலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த கலர்ஸ் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ லேடிஸாக இருந்தாங்கன்னா அந்த கலரில் பார்டர், அந்த கலரில் சாரி, அந்த மாதிரி வாங்க கற்றுக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. புரிஞ்சிச்சா? சரி, அடுத்தது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நம்மளுடைய நம்பர்ஸை வந்து என்ன பண்ணலாம், பெருசாக எழுதிக்கலாம் இல்லையா, பெருசாக எழுதி உள்ளே வச்சுக்கலாம் உங்கள் நம்பரை, குசா நம்பரை. எந்த கலர் வேணுமோ அதில் குசா நம்பரை எழுதி வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது என்ன, நிறையா இத்தனை கலர்ஸ் இருக்குது என்ன பண்ணலாம், அதனால் பயமாக இது நிஜமாவானா, நோக்கமாக்கமாக கண்ணுங்களா, இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். புரிஞ்சுதா? கலர்ஸை போல் இந்த உலகத்தில் பவர்ஃபுல் ஆகிட்டால் எதுவுமே கிடையாது. அடுத்தது மண்டலங்களுக்கு அடுத்தது, ஐ எம் டெல்லி, மண்டலங்கள் வந்து சூப்பர். அது சொல்லப்படாது, உங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு மந்திரம் இருக்குது கண்ணுங்களா. அதை நான் அப்புறம் தான் சொல்லித்தருவேன், கிளாஸில் தான் சொல்லித்தருவேன், அதெல்லாம் இங்கே சொல்லித்தர முடியாது. நம்பருக்குண்டான மந்திரங்களும் இருக்குது. நம்பர் ஒன்றுக்கு என்ன மந்திரம், டூக்கு என்ன, நைனுக்கு என்ன, அப்படிலாம் இருக்குது. புரிஞ்சிச்சா? அது நம்ம ரேக்கி கிளாஸில் கற்றுக்கலாம். சரி, நம்ம கிளம்புறமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு உண்டான மந்திரங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த நம்பர்ஸில் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இருக்கிறீங்க ரெண்டு காயின் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டன் கலரை வந்திருக்க ஒருத்தவங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்காரங்க, ஒரு காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டா கோல்டு கலரில் அஞ்சு ரூபா காயின் வருது இல்லை, அதை கூட வச்சுக்கலாம், ஒத்த நாணயத்தை வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒம்பது காரங்க ஒம்பது நாணயத்தை எப்படி வச்சுட்டு போகிறது, கனமாக இருக்காதா அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா பரவாயில்லை, ஒன்பது நாணயம் எழுதி வச்சுக்கிட்டு போங்க போகும். இல்லை ஒம்பது ரூபாய்க்கு ஒரு அஞ்சு ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா நோட்டு, அல்லது என்ன பண்ண போகிறீங்க ஒரு ரூபா நோட்டு, என்னத்தை பண்ண போகிறீங்க ஒம்பது நோட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு போகிறீங்க. ஸோ எந்தெந்த விதத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்துலலாம் அந்த நம்பரை யூஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? ஸோ யூ கம்பைன் யுவர் டேட் ஆஃப் பர்த் நம்பர் தென் குசா நம்பர். குசா நம்பர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். புரிஞ்சா? அதை பற்றின விஷயம் சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா, குசா நம்பர் பார்க்க. புரிஞ்சிச்சா? அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டேன்னா, அப்புறம் வந்து உங்களுடைய நட்சத்திர நம்பர். எந்த நட்சத்திரம், இப்போ நட்சத்திரம் வந்து இப்போ மேஷம், எந்த ராசி என்ன, பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் இருப்போம். மேஷ ராசிங்கிறது இப்போ என்னோட எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு நட்சத்திரம் மேஷ ராசி, அப்போ மர நட்சத்திரம் என்னோட ரெண்டாவது வரும், அதனால் அடுத்ததாக விட்டுருவோம். நீங்கள் என்ன மேஷ ராசி ஒன்றாவது ஒன்றாவது ராசியாக தான் எடுப்பாங்க. அப்போ எனக்கு ராசிப்படி என்னது, நம்பர் ஒன். ஸோ ராசி நம்பர் இல்லையா உங்களுடைய. அடுத்தது என்ன நம்பர் சொல்லியிருக்கேன், டேட் ஆஃப் பர்த் நம்பர், அப்புறம் குசம் நம்பர் இல்லையா, இதெல்லாம் இருக்குல்ல.
சரி, அன்றைக்கி எதுவுமே சரியாக இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா பக்ஷி, அந்த பக்ஷியெல்லாம் யூஸ் பண்ண, பக்ஷியை நீங்கள் வந்து கற்றுக்கணும் கண்ணுங்களா, எல்லாம் கற்றுக்கணும் கண்ணுங்களா, வந்தவனுக்கு கற்றுக்கணும். அதை முடிவாக இருங்க எல்லோரும். இந்த அம்மா வந்து காட் இஸ் லவ்விங் மீ அலாட்னும், காட் இஸ் லவ்விங் லவ்விங் மீ அலாட், ஸோ ஹி வாண்ட்ஸ் மீ ஆல்சோனும், ஹி வாண்ட்ஸ் மீ வாண்ட்ஸ் மீ டு பி ஹிஸ் சைட். இல்லை எப்போ பார்த்தாலும் தனக்கு பிடிச்சவங்க வெளியே விட்டு வச்சுருப்பீங்களா, கொஞ்சம் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களே. அப்போ கடவுளும் என் கூட இருக்க ஆசைப்பட மாட்டாரா? அவர் என்னை கூப்பிடுவார் இல்லையா இல்லையா? அவர் எப்போ என்னை ஆசையாக கூப்பிடுவாருன்னு எனக்கே தெரியாது. அதனால் நான் இருக்கிறப்பயே உங்களோடலாம் ஆசையாக இருந்தவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்போன்னு ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் தானே யூஸ் பண்ணிக்கணும் கண்ணுங்களா, புரிஞ்சிச்சிங்களா? எல்லோரும் வந்து இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில் பெரிய 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 வெற்றிகளை அடைஞ்சு பிரமாதமாக இருக்கணும் அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன், குட் லக் டா கண்ணுங்களா, பாய். Thank you.